என்னடா வீட்டு பக்கத்தில் பலவாடை அடிக்கிட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு செடியிலேருந்து தான் வருது. அந்த செடியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொடி வந்து படர்ந்து கிடக்குது. அந்த கொடியிலேருந்து ஒரு குட்டி மஞ்சள் கலர் பழம். இந்த பழத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பழம் அப்படின்ட்டு. இந்த பழத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் அணில் பழம் இல்லைன்னா பூனை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிற ஊர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அணில் பழம்பாங்க. ஒரு சில ஊரில் வந்து பக்கத்து ஊரில் அணில் பூனை பழம் அப்படின்பாங்க. உங்கள் ஊரில் இந்த பழத்துக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பழத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு பார்த்து இப்போ தான் நான் பார்க்கேன் லேட்டஸ்ட்டாக. அப்புறம் அந்த பழத்தை வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி நம்ம காட்டு வழியாக நடந்து போகும்போது நிறையா பார்ப்போம். அப்போ வந்து பறித்து சாப்பிடுவோம். இப்போல்லாம் அந்த பழங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா என்ன சொல்ல பார்க்குறதே ரொம்ப அரிதாயிட்டு. அடியில் பார்த்திங்க அப்படின்னா 100 பழம் கிடக்குது. ஆனால் அதை இறங்கி பறிக்க முடியாது, ரொம்ப ஆழத்தில் இருந்துச்சு. சரி ரைட்டு, கைக்கு வந்து வாய் கட்டாமல் போயிடக்கூடாது, காற்றுல வர பறந்து கீழே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. சரி ரைட்டு, இதை இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிற கைக்கு மிஞ்சினது வாய்க்கு மிஞ்சாமல் போயிடும் அப்படின்ட்டு. சரி நைட்டு இதை நம்ம பறிச்சிட வேண்டியதான்ட்டு அதனால் பறிச்சாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வித்து மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க, உங்களுக்கு கொஞ்சம் சளி மாதிரி இருக்கும். பட் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த பழத்தை நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஊரில் இந்த பழத்துக்கு பேர் என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில்